இந்த மாதிரி தேட்டர்லாம் திருநெல்வேலியில் இருக்கா. ரீசெண்டாக ஓப்பன் பண்ண பிஎஸ்எஸ் தேட்டருக்கு போயிருந்தோம். போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த தேட்டர் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. இந்த தேட்டரில் மொத்தமாக 4 ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் போர்டெலாம் பிளாக் ஆடம் படத்துக்கு தான் வந்திருந்தோம். அவங்களோட இன்டீரியர்லாம் வெறித்தனம் பண்ணி வச்சிருந்தாங்க. வேறு நம்ம சீட்டு போய் பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி சீட்லாம் நான் பெரிய பெரிய மாலில் தான் பார்த்துருக்கேன். ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்குனு ஒரு ட்ரெயிலாம் வச்சிருந்தாங்க. கூடவே ரீடிங் லேப் மாதிரி குட்டியாக ஒரு லைட் வச்சிருந்தாங்க. பிளாக் ஆடம் படத்தில் ராக்கோட என்ட்ரி வேறு லெவலில் இருந்துச்சு. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பெட்ரோல் விட்டதும் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பில்லை போட்டுட்டு ஒரு பாப்கார்ன் வெஜ் பப்ஸ் வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு அந்த பாப்கார்ன் மேலே இஷ்டத்துக்கு ஐபிபியூ சீஸ் டாப்பிங்லாம் போட்டுட்டு அந்த பாப்கார்னை சாப்பிட்டா வேற லெவலில் இருந்துச்சு. அவங்களோட பப்ஸும் ஆவரேஜாக தான் இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. குட்டி சூட் பண்ணிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மொத்தத்தில் பிளாக் ஆடம் படம் நல்லாவே இருந்தது. இன்கிரெடிட் சீனில் கதை முடிஞ்சு அது இது பார்த்தோம். அப்புறம் தான் சைஸ் தான் மூவ் பண்ணுறாங்க சூப்பர்மேனோட என்ட்ரி. கடைசியில் வந்து தனிந்தது கார்டு பிஎஸ்எஸ் வணக்கத்தை போடுன்னு கிளம்பிட்டோம். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்சி வியூஸ்.